10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்கும். ஸோ அதில் எந்த மொபைல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐக்கூ Z9 லைட் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.56 inches HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே நமக்கு இருக்குது. இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான டிஸ்பிளே. கேமரான்னு வரும்போது 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஏன்னா சோனியோட சென்சர் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க பேக் சைடில். ஸோ அதனால் டேலைட் கண்டிஷன்ஸில் ஓரளவுக்கு நல்ல இமேஜே ப்ரொடியூஸ் பண்ணுது. செல்ஃபி கேமரா எப்பயும் போல் ஓரளவுக்கு நார்மலான செல்ஃபிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. 8 MP செல்ஃபி கேமராவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 6300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 92 ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 4 lakhs பக்கம் வருது. 8-5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு ஐக்கூ கிளைம் பண்ணியிருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 15 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஹைபிரிட் சி ஸ்லாட் நமக்கு தந்திருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது, பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இல்லை. 4GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 10,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது கேமரா மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸுமே பெட்டராக இருக்குது, பேட்டரி பேக்கப்புமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா மட்டும் தான் இங்கே நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா HD டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் ஐக்கூ Z9 லைட்டை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் நண்பா. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது. செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே ஆவரேஜாக தான் இருந்தது, ரொம்ப எக்ஸ்ட்ரா அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஸோ ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு இதில் கிடைக்குது. ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது. 12-5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். 5000 mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 18 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட் நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 11,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது, பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், 5G சப்போர்ட்டை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை நம்ம சொல்லலாம். அண்ட் ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்துருக்கலாம், பட் இந்த பட்ஜெட்டுக்கு இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இந்த மொபைலோட நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ்க்கு நீங்கள் ஓகே. இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G45 5G அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் இருக்குது, பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லியாகணும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. மற்ற மொபைல்ஸ் எல்லாமே 8 MP மட்டும் தான் கொடுப்பாங்க, இங்கே 16 MP கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ். இங்கேயும் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ ஓவராலாக கேமராட அவுட்புட் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6S Gen 3 அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்லாம் பார்க்குறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராசஸராகவே இருக்கும். 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. 5000 mAh பேட்டரி, 20 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லாயிருக்கு. 4GB 128GB வேரியன் 11,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃபர் டைமில் 10K இல்லை 10,500 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேமராவை சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம், அண்ட் மோட்டோவோட க்ளீனான UI-ஐ சொல்லலாம்.
நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் மோட்டோ ஜி 45 கன்சிடர் பண்ணலாம்.